மாகா ஸ்டாலினுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மாகா ஸ்டாலின் அவர்களுக்கு மாம்படம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து கும்பகோணத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சற்று முன் சிறப்புரையாற்றினார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் சில மணி துறைகளில் இங்கே வர இருப்பதால் மேடைக்கு பின்புறம் இருப்பவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேடையின் வலதுபுறமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் பின்புறம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கிற மகளிர்களுக்கு அமர வைக்க பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தருமாறு அழகு சிட்டியாக ஒரு சிட்டியாக உருவாக்க குறிக்கின்ற அன்பு இளைஞர் மாகா ஸ்டாலின் அவர்கள் தான். வருங்காலத்திலே தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரே தகுதி படித்த தலைவராக நமது சின்னையா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் விளங்குவார் என்பதை இந்த மாநாடு போல இருக்கின்ற இந்த கூட்டம் வேட்பாளர் நமது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் மருத்துவர் ஐயாவால் அடையாளம் காட்டப்பட்டு மருத்துவர் சின்னையாவால் வளர்க்கப்பட்டு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களத்தில் நிற்கக்கூடிய அந்த மாகா ஸ்டாலின் அவர்களை ஆதரவு அனைத்து நிர்வாகி பெருமக்களே நமது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு மூன்று கட்சிகள் 108 ஆம்புலன்ஸ் தந்த மருத்துவர் அருமைத்தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரண குடும்பத்தை பிறந்தவர். கிராமத்தில் உள்ள அத்தனை சூழ்நிலைகளும் அவருக்கு நன்கு அறிந்தவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு அவர் நிற்கக்கூடிய வல்லமை படுத்தார். இந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் ஆசிரியர்களுடைய ஆதரவை பெற்று அவர் இங்கே வேட்பாளராக நியமித்திருக்கிறார். முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மீண்டும் இந்திய திருநாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் மீண்டும் கப்பல்துறை அமைச்சராக உள்ளார்கள். இரண்டு அமைச்சர் பெருமக்களுடைய ஆதரவோடு இந்த மயிலாடுதுறை தொகுதி எப்படி செய்ய வேண்டுமோ வித்தியாசமான தொகுதியாக தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதன்மையான நாடாளுமன்ற தொகுதியாக இந்த மயிலாடுதுறை தொகுதி கொண்டு வருவோம். மீண்டும் ஒரே ஒரு கோரிக்கை சொல்கின்றனர். ஆடுவரை பேராட்சியில் எங்களுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கு எப்படி இருந்தது, எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சிறை வாசகங்கள், நீதிமன்றங்கள் வாங்கின வழக்குகள் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் ஆடுதுறை ஒரு அமைச்சர் இருந்தார், அவரால் ஆடுவரைக்கு மட்டுமல்ல இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்தது. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய மனிதனால் தான் கும்பகோணம் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக யானைக்கா நோய் என்ற பெயர் பெற்ற கும்பகோணத்தை அடியோடு வைத்து கால்கிரண்டு சாலை, சிமெண்ட் சாலை, உயர் கோபுர மின் விளக்குகள், நீர்த்தேக்க தொட்டிகள், பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் அமைத்து நடந்த போர்சி மனிதவர்களுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை எதையும் செய்தது கிடையாது. அந்த உணர்த்துகின்ற வகையில் நான் ஆடுவரை பேராட்சி மன்றத்துடைய தலைவர் ஆனால் அவருக்கு ஒரு மணிமன்றம் அனுப்போம் என்று சொன்னோம். பல எதிர்ப்புகளை மீறி அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீறி அந்த மணிமண்டபத்தை 1 கோடி ரூபாயில் செய்து வருகின்றோம். எதற்கென்று சொன்னால் ஆடுவரை பேராட்சியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மனிதனாக வாழ வேண்டும் என்று என்னுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அதை இன்று வரை கடைபிடித்து வருகின்றோம், செய்து வருகின்றோம். அப்பேற்பட்ட எனக்கு உங்களால் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் ஒருவராக எனக்கு மாமனசிடத்தில் வாங்கி போக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாழ்க்கையை நன்றிகளை நன்றி. மாபெரும்
மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே இந்த தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய நமாட காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். 40 ஆண்டு காலமாக உங்களுக்கு பாடுபட்டு ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்று நேர்மையான முறையிலே ஆதிதுறை பேரூராட்சியின் தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை ஆக்குங்கள், எனக்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று இதோ நிற்கின்ற நம்முடைய மா க ஸ்டாலின் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகின்றதற்கின்ற என் தம்பிகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்களே, பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரின மேலான அன்பு பார்த்தாலும் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பரிவார வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல், முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் டெல்டா பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் வந்தபொழுது இந்த மண்ணை என் கண்ணிலே ஒத்தி வைத்துதான் நான் உள்ளே நுழைவேன். காரணம், இது எனக்கு சோறு போடுகின்ற மண். என்னை பொறுத்தவரை இந்த டெல்டா மண் புண்ணியம் செய்த மண். 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு அளித்த இந்த மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் தலைமுறைகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும், சோறு போட வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை, அடிமட்ட கொள்கை. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் கூட. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே தான் இன்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு முன்பு மயிலாடுதுறையிலே இதே தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்டத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சொன்னார்கள், ஐயா நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள், நாங்கள் அந்த தொகுதியை விட அந்த பகுதியை விட நாங்கள் அதிக வாக்குகள் நாங்கள் சேகரிப்போம் என்று மயிலாடுதுறை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அப்ப நீங்க போட்டி போடலாமா? என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள் முடிவு பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னுடைய தொடக்க உரையிலே நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் கும்பகோணம் மாவட்டம் வேண்டுமா? வேண்டும் என்றால் நம்முடைய மா க ஸ்டாலின் வெற்றி பெற்றாக வேண்டும். அது உறுதி. அதை உறுதியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இது நீண்ட கால ஒரு கோரிக்கை. என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாம் இத்தனை போராட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. பாருங்கள், இது அடிப்படை பிரச்சனை. ஒரு மாவட்டத்தை பிரிப்பது இது அடிப்படை பிரச்சனை. மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்தார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இதற்கு போராட்டம் செய்ய வேண்டிய சூழல் நினைத்து பாருங்கள். ஏனா இந்த ரெண்டு கட்சிக்கும் நிர்வாகம் என்னன்னு தெரியாது. திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, நான் பகிரங்கமா நான் சொல்றேன், நான் 5 ஆண்டுகளாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். உலகத்தில் 4 விருதுகள் எனக்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் தேசிய ஊரக வேலை திட்டம், ஊரக சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம். இந்த அன்புமணி ராமதாஸ் எனக்கு நிர்வாகத்தை நல்லா தெரியும். நான் சொல்கின்றேன், இந்த இரு கட்சிகளும் அவர்களுக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது. இந்த மாவட்டத்தை பிரிப்பது இது போன்றெல்லாம் சாதாரண திட்டங்கள், சாதாரண திட்டங்கள். இதை அறிவிக்க வேண்டும் என்று இவ்வளவு போராட்டம் நடத்தியும் இந்த முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க மறுக்கின்றார்கள். அதனால்தான் நான் கேட்கிறேன், 57 ஆண்டுகள் இந்த கட்சியில் தமிழக தொண்டை அப்ப போயிடுச்சு, அப்ப தண்ணி குடிச்சு தப்ப. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா,
இந்த கூட்டத்தில் நம்முடைய காடு வெட்டியார் இல்லைன்னு ஒரு பெரிய வார்த்தை. அவருடைய கனவு என்ன? இந்த இரு கட்சிகள் போக வேண்டும், இவர்கள் ஆண்டது போதும், இந்த தேர்தல் வெற்றி நீங்களெல்லாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி உறுதி செய்தால் 2026 அதாவது இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம். உறுதியாக இந்த தேர்தல் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், வெற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு 2026 நம் ஆட்சியில அந்த தீர்வு உங்களுக்கு வழங்கப்படும். நிச்சயமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, செய்தியாக எடுத்துக்கலாம். இப்போ 3 அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நம்முடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள், அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு. நமக்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதியாகிடுச்சு, யாராவது மறுக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியாது. அவர் தான் பிரதமர், உறுதியாயிடுச்சு. தேர்தலுக்கு முன்பு அது உறுதியாயிடுச்சு. சரி, நான் கேட்கிறேன், இங்க போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் நரேந்திர மோடி போய் பார்க்க முடியுமா? இல்ல அவர் ஆபீஸ் கிட்டேயாவது போக முடியுமா? இல்ல போக முடியும். அதிமுக வேட்பாளர் கேட்கிறேன், அதிமுக வேட்பாளர் அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அன்பான எனக்கு அதிமுக உடைய கட்சிகாரங்க, நிர்வாகிகள், வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், நான் இந்த தேர்தல் உங்க தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது, அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது, அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சியும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் யாருக்கிட்ட போய் கேட்கணும்? அதனால தான் கேட்கிறேன், அதிமுக நண்பர்களே, உங்க கோபம் திமுக மேல, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அதற்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் மாம்பழத்தில் நீங்க போடுங்க, திமுக தோற்கடிக்கப்படும், வீணாக்காதீங்க, நியாயமா தான் சொல்றேன். அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அமைதியா சொல்றேன், அமைதியா என்ன பசங்க தெரியும், இடஒதுக்கீடு கேட்கறான், இவங்க கொடுப்பாங்களா? நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது. இன்னும் 2 வருஷம் நான் கையெழுத்து போறேன், பத்தி நல்லா தெரியும். 2 வருஷமா போய் நானும் ஐயா எத்தனை முறை போய் கேட்டு இருக்கேன், 2 வருஷமா போய் கேட்டு இருக்கிறோம், கொடுங்க கொடுங்க. இது சமூக நீதி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. 2 பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, ஒண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மற்றது பன்னீர் சமுதாயம், குப்பிழ்த்தோம் சமுதாயம், பெரிய சமுதாயங்களா இருக்கு. சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லாம் வேண்டும். ஆனால் சமூக நீதி பத்தி மேடையில பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த சுத்தமா தெரியல. அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா தெரியல, 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியல. இது நான் ஆணவத்துல சொல்லல, நான் ஆதங்கத்துல சொல்றேன். என்ன ஆதங்கம் எனக்கு? இந்த டெல்டா பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண்ணு பாதுகாக்கப்பட வேண்டும். கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த மண்ணு காவிரியை, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முரல் முதல் முதலில் குரல் கொடுத்தது, அந்த வார்த்தையை சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். வெற்றி விழாவுக்கு பெரிய மாநாடு மைதானத்தில் போடுங்க, வெற்றி விழா
அப்படி இந்த மண்ணை ஒவ்வொரு ஆட்சியாளரும் வந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த ஏன்னா இந்த மண் வந்து டெல்டா மண் சோறு போடுற மண் இந்த மண் இதை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இது நம் கடமை அந்த யோசனை தான் எனக்கு வந்துச்சு என்னன்னு அப்பா அதை கிழிச்சுட்டு போறீங்களா சரிடா சரிடா டேய் பேசுறேன் என்ன விட்டா எனக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் அவ்வளவு மனசுல அவ்வளவு பாரமா அவ்வளவு செய்திகளும் சொல்லணும்னு இருக்கு அப்பதான் யோசனை வந்தது சரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுல உள்ள யாரும் நுழைய முடியாது உள்ள எந்த கட்டுமானமும் பண்ண முடியாது உள்ள வந்து எண்ணெய் எடுக்க முடியாது அதே போன்று அலையாத்தி காடுகள் மேங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு அது உள்ள யாரும் அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது அதே போன்ற பறவைகள் சரணாலயம் பேர்ட் சாங்சுவரி அதுக்குள்ள யாரும் போக முடியாது அதுக்கு அது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏன் இந்த டெல்டா பகுதிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை ராத்திரி வந்து அப்ப நான் சொன்னேன் ஏன் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் தேர்தல் அறிக்கையில நாங்க வெளியில முதல் முதல் சொன்னோம் தேர்தலில் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் தேர்தல் முடிச்சவனே ஊர் ஊரா வந்தேன் தெரு தெருவா வந்தேன் கிராம கிராமமா வந்தேன் துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மத்த கட்சிக்காரன் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன் இது ஒரு இயக்கமா மாறிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையா நம்ம தொடங்குறது இன்னைக்கு ஒரு இயக்கமா மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரை 10 முறைக்கு மேல நேரடியாக சந்திக்க வேண்டிய நேரத்தில் வலியுறுத்தினேன் 100 முறைக்கு மேல நானு ஊடகத்துல நான் பேசின பிரஸ் மீட்ல ஒவ்வொரு பிரஸ் மீட் எங்க நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் டெல்லியில நடந்த பிரஸ் மீட்லும் பேசுறேன் நாடாளுமன்றத்திலும் நான் பேசினேன் பாம்பே பிரஸ் மீட்ல பேசுறேன் ஏன் துபாய் பிரஸ் மீட்ல கூட பேசுறேன் அந்த அளவுக்கு பேசி பேசி பிறகு கடைசியா எடப்பாடி பழனிசாமி இடம் போய் சொன்னேன் பாருங்க வரலாறுல உங்க பெயர் வரணும் அதுக்கு நீங்க டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் இல்ல மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நாங்க செய்வோம் அதன் பிறகுதான் சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை அவரு கொண்டு வந்தார் கொண்டு வர வச்சது அவருக்கு தெரியாது அது கொண்டு வரதுக்கு அவருக்கு எந்த கனவெல்லாம் இல்ல நினைவெல்லாம் இல்ல அதை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதை நீங்கள் மறக்க கூடாது டெல்டாவில் இருக்கிற அத்தனை பேரும் இதை மறக்க கூடாது இல்லனா இந்நேரம் கூறு போட்டு விட்டு திருப்பாங்க திமுக இருக்காம பாரு இந்த ஜி ஸ்கொயர் இ ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் என்னமோ கம்பெனி வச்சுக்கலாம் பாரு அவன் எல்லாத்தையும் பிளாட் பிளாட் பிளாட்டா போட்டு வித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருப்பான் இதை இதை நீங்க சிந்தியுங்கள் டெல்டாவில் வாழ்கின்ற அத்தனை பேரும் சிந்திங்க குறிப்பாக விவசாயி எனக்கு கடந்த தேர்தலில் உங்க மேல பெரிய வருத்தம் கடந்த தேர்தலில் பெரிய வருத்தம் இவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் இந்த மண்ணை பாதுகாப்பு கொடுத்தோம் இந்த மண்ணின் உரிமைகளுக்காக போராடணும் விவசாய உரிமைகளுக்காக நாங்க போராடணும் அப்பையும் நீங்க அந்த நேரத்தில் வெற்றி பெரிய வெற்றியை கொடுக்கல திமுக வெற்றி கொடுத்தீங்க வெற்றியை கொடுத்தீங்கன்னா திமுக பண்ணாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணாங்களா இல்லையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு தண்ணி கொடுப்போம் சொன்னாங்க எவ்வளவு கிடைக்குது இப்போ 2800 ரூபாய் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க செய்தோம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம் விவசாயிகள் எந்த பிரச்சனைனா ஓடோடி அங்க முதல்ல குரல் கொடுப்பது நாங்கள் தானே இதுல எங்க ஜாதி வந்தது எங்க மதம் வந்தது எங்க மொழி வந்தது தமிழ்நாட்டின் பிரச்சனை என்ன எங்களுக்கு நாங்க துடிதுடிச்சு போடுவோம் துடிதுடிச்சு போடுவோம் அந்த ஆதங்கத்துலதான் நான் சொல்றேன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஒரு வெற்றி வாய்ப்பா நீங்க கொடுங்க இந்த வெற்றியை கொடுங்க இது ஏதோ நாங்க எம்பி ஆகணும் அமைச்சர் ஆகணும் அந்த மாதிரி கனவே எனக்கு கிடையாது என்னோட நோக்கம் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழக அரசியலுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் இந்த ரெண்டு கட்சியும் ஒதுக்கப்பட வேண்டும் அதற்கு காலம் வந்துவிட்டது Both these parties have lost their utility. They cannot contribute anything new for Tamil Nadu. They have outlived their utility. They don't have any plans, long-term vision, long-term plans for development of Tamil Nadu.
they don't know what is administration. They are doing pure business, corruption business. அவ்வளவுதான், ஒரே இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசி முடிச்சிட்டேன். அதனால இதை செய்ய கடைசியா அரசு ஊழியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கடந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க, இப்ப நல்ல பாடத்தை நீங்க கத்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஏமாத்திட்டாங்க, பட்ட நாம நாமம் விட்டுட்டாங்க உங்களுக்கு. பழைய ஓய்வூதியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் கொடுத்துடுவோம் சொன்னாங்க, 3 வருஷம் ஆட்சியில் கொடுக்கல. இந்த 3 ஆண்டு காலத்துல இந்தியாவில 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்துருக்கிறாங்க, ஆனா திமுக கொடுக்கல, கொடுக்கவும் போறது கிடையாது. அதனால இந்த தேர்தலில் நீங்க எல்லாமே சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும். திமுக தோற்கடித்தீர்கள் என்றால் அடுத்த மாதமே ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் கையெழுத்து போட்டு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பார். இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்கணும். நாங்க வந்து கையெழுத்து போட்டு உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை உறுதியா நாங்க செய்வோம். நிச்சயமா நாங்க சொன்னதே உறுதியா நாங்க செய்வோம். எங்களுக்கு ஏமாத்தலாம் தெரியாது, ஏன்னா நாங்கெல்லாம் பாட்டாளிகள். எங்க நெத்தியில வேறு வரும் பாட்டாளிகள். உழைக்க தெரியும், நேர்மையான முறையில் உங்களுக்கு உழைக்க தெரியும், பாடுபடுவோம். இன்னைக்கு எங்ககிட்ட அவ்வளவு திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. என்ன திட்டங்கள்? உங்களை முன்னேற்றுகின்ற அத்துணை திட்டங்களும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்று அத்துப்படி எனக்கு ராத்திரில எழுப்பி என்னை கூப்பிட்டு எழுந்துரு, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை சொன்னேன், அப்படியே சொல்றேன், அதுக்கு என்ன தீர்வுனா சொல்லுவேன். அந்த ஆதங்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாமே தெரியுது, அந்த அதிகாரம் மட்டும் நமக்கு வரல. அந்த அதிகாரம் கொஞ்ச நாள் கொடுத்து பாருங்க, கொடுத்துதான் பாருங்க. மிக பெரிய ஒரு புதிய தமிழகத்தை எங்களால் உருவாக்க முடியும். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மது இல்லாத, போதைப் பொருட்கள் இல்லாத, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார், பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. வாக்குறுதி எல்லாம் மா.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இதை நான் செய்வேன், அத்தனையும் நான் செஞ்சு முடிப்பேன். அவர்கிட்ட நான் உறுதுணையா நான் இருப்பேன். நான் சொல்றேன்ல, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா ஜெயிச்சிட்டார். இப்ப நானு மா.க. ஸ்டாலினை கூட்டிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் நான் அடிக்கடி நான் பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கு தீர்வு நானும் அவர் கூட சேர்ந்து நான் போய் வாங்கி தரேன். உங்களுக்கு சொல்ல முடியுமா? வேற யாராலும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. வர வழியில சொல்லிட்டு தான் வந்தார். திருவிடை மருந்து இல்ல, ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்ல, இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டே இல்ல, அவருக்கு ஆதரவு. அது மாநில அரசு செய்யணும், ஒண்ணு மாநில அரசு செய்ய வைப்போம், இல்ல மத்திய அரசு நிதி எல்லாம் வாங்கி அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இங்க மருத்துவக் கல்லூரி வேணும் எனக்கு ஆசை, கும்பகோணத்துல விவசாய கல்லூரி, இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நாங்க கொண்டு வருவோம், கொண்டு வருவோம். இது உறுதி. இது வேற யாரும் சும்மா வந்து பேசிட்டு போடுவாங்க, அதை நம்பாதீங்க. அதுவும் முக்கியமா அதிமுக எது பேசினாலும் தயவுசெய்து நம்பாதீங்க, ஏன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதனால நான் இது ஒரு ஏளனமா சொல்லல, உண்மையைதான் நான் யதார்த்தமா நான் சொல்றேன். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்க வாக்குகளை அதிமுக வாக்குகளை நீங்க வீணாக்காதீங்க. இல்ல உங்க வாக்குகளை உங்கன்னா அங்க யார மக்கள் வாக்குல அதிமுக போட்டு போறீங்க, வேஸ்ட். உங்க வாக்குகள் போடுங்க, எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு நீங்க உங்க வாக்குகளை போட்டீங்கன்னா உறுதியா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவது, இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய நிச்சயம் லட்சியம், கடமை. அதுக்காகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றவர் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். 57 ஆண்டு காலம் இது நீண்ட காலம, இந்த 57 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகள் ஆட்சி செய்ததற்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கு உங்கள் கையில் அந்த வாய்ப்பு இருக்கிறது, உங்கள் கையிலே அந்த வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற April 19 அன்று இதில் எல்லோரும் சென்று வாக்களியுங்கள். நம்முடைய மாமல்லம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள், நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதெல்லாம் முடியல.
பஸ் ஸ்டாண்ட்லயே ஆறு கிடையாது, நான் காசு மாக்கிறேன். அப்படி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பகுதியில், அதாவது நான் மீண்டும் சொல்றேன், கும்பகோணம் மாவட்டம் புதிய மாவட்டம் மாம்பழத்தில் வாக்களிக்க வேண்டும். இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மாகா ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு மாம்பழத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வார் உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம் வெற்றி பெற்றார்.